ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சார்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ், ஓகேங்களா? ஸோ அதில் சம் லா ஆஃப் இண்டீசஸ் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னா, இது ரெண்டும் பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ பவர் ஃபைவ் இருக்குது இன்ட்டு ஏ பவர் டூ இருக்குது. ஸோ ஏ பவர் டூ ரெண்டும் சேமாக இருக்கு இல்லையா, அப்போ ஏ பவர் செவன் எழுதிக்கலாம். அதே சேம் ஏ பவர் ஃபைவ் ஏ பவர் டூ இப்படி இருந்துச்சு, டிவைடில் இருந்துச்சுன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா ஃபைவ் மைனஸ் டூ. ஸோ எம் மைனஸ் என் ஃபைவ் மைனஸ் டூ ஏ பவர் த்ரீன்னு எழுதலாம். ஸோ அதே சேம் இப்போ ஏ பவர் ஃபைவ் மேலே டூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா ஏ ஃபைவ் இன்ட்டு டூன்னு எழுதலாம். ஸோ ஏ பவர் டென்னு இங்கே, ஓகேங்களா? சப்போஸ் இப்போ ஏ பவர் ஃபைவ் மேலே த்ரீ இருக்குது அப்படின்னா ஏ ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஏ ஃபிஃப்டீன், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ ஏ பவர் ஏபி ஹோல் பவர் என் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த பவரில் இருக்கிற என் வந்து ரெண்டுத்துக்கும் காமன் ஆனது, சரியா? அதேமாரி ஏ பை பி ஹோல் பவர் என் தட் இஸ் ஈக்குவாலிட்டி, இது வந்து ரெண்டுத்துக்கும் காமன், ஏ பவர் என் பி பவர் என். ஸோ ஏ பவர் ஜீரோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று. ஸோ இதெல்லாம் பேசிக்கலாம், இது தெரிஞ்சதான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ லா ஆஃப் சர்ட்ஸ், சப்போஸ் இப்போ ரூட் டூ இங்கே த்ரீ இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், இது ரூட் ஒன் பை த்ரீ டூ பவர் ஒன் பை த்ரீன்னு எழுதலாம், ஓகேங்களா? ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ இங்கேயும் டூ உள்ள வந்து ஏ பவர் டூ இருக்குதுன்னு வச்சிங்களா, இங்கே பவரும் இந்த ரூட்டில் இருக்கிறது ஒரே சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஏன்னு எழுதலாம். ஸோ இதை அந்த ஃபார்முலா பார்த்தாலும் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ரூட் ஆஃப் ஏபி இருந்தால் தனியாக அந்த ரூட் வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் காமன் ஆனது, ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக எழுதிக்கலாம். அதேமாதிரி டிவைடில் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ இங்கே ரூட் பவர் எம் என் இருக்குது, ஸோ எம் என் காமனாக வெளியில் கூட என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். அதே சேம் ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு சால்வ் தி ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், டூ பவர் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பவர் ஃபோர். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கீழே என்னென்ன இருக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், அந்த பவர் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு வச்சு அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ டூ பவர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பவர் ஃபோர்னு எழுதுகிறேன், சரியா? ஃபோர் பவர் நாலு வந்து ஃபோர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், ஃபோர் 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 ஃபோர். ஸோ இது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன், ஸோ சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரைட், செகண்டு, ஸோ அவ்வளோதான். தென் மேலே என்ன இருக்குது பவரில், ஃபைவ் டிவைட் பை ஃபோர். ஸோ இந்த ஃபோர் ஃபோர் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபோர் பவர் ஃபைவ், ஏற்கனவே ஃபோர் வந்து ஃபோர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், டூ ஃபிஃப்டி சிக்ஸ். ஸோ இது வந்து ஃபைவ் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும், ரிமைனிங் ஒரே ஒரு ஃபோர் இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரும், ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர். ஸோ நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், த வேல்யூ ஆஃப் த்ரீ பை டூ டூ ஃபார்ட்டி த்ரீ, தி வேல்யூ ஆஃப் த்ரீ பை டூ டூ ஃபார்ட்டி த்ரீ. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே தேர்ட்டி டூ. ஸோ தேர்ட்டி டூ என்ன பண்ணலாம் அப்படின்னா டூ ஃபார் ஃபைவ்னு எழுதலாம், இந்த தேர்ட்டி டூவை டூ ஃபார் ஃபைவ்னு எழுதலாம். இந்த டூ ஃபார்ட்டி த்ரீயை வந்து த்ரீ பவர் ஃபைவ்னு எழுதலாம். ஸோ பவர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ். ஸோ ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது, ஃபைவ் காமனாக இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூ பை த்ரீ ஃபைவ் வந்து காமனாக வழியில் எடுத்துக்கிறேன். ஸோ இன்ட்டு மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் வந்து மேலே இருக்குது. ஸோ இந்த ஃபைவ்க்கு ஃபைவ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், ஃபைவ்க்கு ஃபைவ் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாம், த்ரீ பை டூ. இப்போ இந்த இது என்ன ஆகிடும், இது மேலே போச்சு இது கீழே வந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இப்போ என்ன ஆகிடும், த்ரீ வந்து ஃபோர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் எயிட்டி ஒன் வரும், இதை ஃபோர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க சிக்ஸ்டீன் வரும். ஸோ ஆன்சர் வந்து டி, ஓகேவா? இந்த க்வெஸ்சன் பாருங்கள், ஸோ இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபைவ் டிஜிட் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதை நான் இப்போ டிஜிட்டுக்கு பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா K
கீழே வந்து அது இங்கே எத்தனை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுக்காங்க. 1, 2, 3, 4, 5. ஸோ 5 நம்பர்ஸ் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 3/5. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை வந்து 32 வந்து 2 for 5 எழுதலாம். கண்டிப்பாக இந்த அந்த 5 பேஸ் இருக்குல்ல இங்கே கீழே, இதே பவர் தான் இங்கே வரும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை 10 power 5 எழுதலாம். ஸோ இங்கே 3/5 இருக்கும். ஸோ இந்த 5 என்ன பண்ணிடலாம், காமனாக வெளியில் எடுத்து எடுத்து என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 1, 5, 2 are 10, 1/5. ஸோ பவரில் என்ன இருக்குது, 3. ஸோ 1/5, 5 த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், 125. ஸோ ஆன்சர் வந்து 125. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், எவால்யூவேட். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே 16 இருந்தால இதையும் 16 மாற்ற ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும், ஏ பவர் என் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணலாம், 16 square. ஸோ 16 square எழுதலாம், மேலே பவரில் 16, இங்கே வந்து 16, 0.18. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா ஏ பவர் என் தட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு என், இந்த ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 2 16 எவ்வளவு, 32. ஸோ 2 digit தள்ளி புள்ளி வைக்கணும், இங்கே 2 digit தள்ளி பாயிண்ட் இருக்கிறதால 2 16 are 32. அப்போ 2 digit தள்ளி புள்ளி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 16.32 × 16 1. ஸோ இப்போ இது ரெண்டு ஒரே சேமாக இருக்குது, அந்த பவரில் இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும், 16. இரண்டத்தையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 0.5. ஸோ இந்த 0.5 எப்படி எழுதலாம், 0.5 வந்து 1/2 எழுதலாம். ஸோ 1/2 என்ன அர்த்தம், √16 அர்த்தம், √16. ஸோ ரூட் எடுத்தால் என்ன ஆகும், 4 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 4. ஸோ 10^7 ÷ 10^18. ஸோ எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 10 இருக்காதே பேஸ்க்கு இங்கே கொண்டு வரேன், இதை 10^3 எழுதுவேன், 3 × 7 எவ்வளோ, 21. ஸோ இங்கே 10 18. ஸோ இங்கே 10^3 எழுதலாம், 3 × 7 எவ்வளோ, 21. ஸோ இது ரெண்டு தின டிஃப்ரென்ஸு இதில். ஸோ இந்த ஃபார்முலா இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, ஏ பவர் என் என் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணலாம், ஏ பவர் எம் மைனஸ் என்னு எழுதலாமா. ஸோ ஒவ்வொரு டைமும் சொல்லக்கூடாது. ஸோ இதெல்லாம் பேசிக். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 21 − 18 வந்து 3. ஸோ 1000 வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 1000. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. ஸோ 256 ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0.25. ஸோ இந்த 0.25 எப்படி எழுதலாம், 1/4 எழுதலாம். ஸோ இந்த 4 கண்டிப்பாக இதை ஏதாச்சும் ஒரு ஃபவருடைய 4 தான் இருக்கும். இப்போ 2 எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 16 தான் வரும். அதுக்கப்புறம் 3 எடுத்து பார்த்தீங்கன்னா 81 வரும். அப்போ 4 கண்டிப்பாக 4 தான் இருக்கும். ஸோ 4 வந்து 4 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4/4 தட் இஸ் ஈக்குவல் டு 256. ஸோ இங்கே பவரில் வந்து 4 இருக்குது. அப்போ 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு, 4. ஸோ ஆன்சர் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 4 இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே −1.5 இருக்குது, அதை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுற அப்படின்னா, இதை டிவைடில் எழுதிக்கிறேன், அப்போ இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இதுக்கிற இந்த 1.5 அப்படிலாம் 3/2 எழுதலாம். ஸோ 1/2, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், மேலேயும் கீழே 100 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், முழு நம்பராக மாற்றுறதுக்காக இந்த மேலிங்கிலையும் 2 digit வர மாதிரி 100 வர மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே இந்த இது வந்து 4 மாற்றணும், அப்போ 100 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மேலே 100 கீழே 100 போடும்போது இதை 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வெறும் 4 மட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 1.5 வந்து நான் 3/2 எழுதுறேன். ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10 square, இது வந்து 2 square, இது 3/2. ஸோ 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே இதை உள்ள கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1, 5, 2 are 10. ஸோ 5 வெறும் மேலே 3 தான் இருக்கும். ஸோ இது ஏன்னா 5 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 125. ஸோ 125 வந்து ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. ஸோ 243 பவர் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறேன், எனக்கு 0.2 வேல்யூ கிடைக்கும். ஸோ இது வந்து 7/25 இன்ட்டு, இதை வந்து 7 square எழுதலாம். இது 7 square எழுதும்போது 2 × 0.075. ஸோ 2 × 0.075 வந்துடும். ரிமைனிங் இது வந்து 7
த்ரீ, இது த்ரீ க்யூப்னு எழுதலாம். செவன் இன்ட்டு மேலே த்ரீ க்யூப், இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, 0.2. செவன் ஸ்கொயர் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இது வந்து செவன் க்யூபு இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மேலே 243.2. ஸோ இங்கே எல்லாமே சேமாக இருக்குது, அப்போ என்ன பண்ணிக்கலாம், பவர் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள், 0.25. இது வந்து எவ்வளோ வரும், 0.15. இது 0.6. ஸோ இங்கே பவரில் வந்து 0.2. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பவர் 5 எழுதலாம், 3 பவர் 5. ஸோ இங்கே பவர் என்ன இருக்குது, 0.5. ஸோ இங்கே எல்லாத்தையும் இங்கே ப்ளஸ் பண்ணிங்கன்னா பவரில் 1 வரும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 பவர் 1. ஸோ 3 பவர் 1, 7 பவர் 1, தட் இஸ் ஈக்குவல் டு 3/7. ஸோ ஆன்சர் இஸ் 3/7. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு இந்த வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ ஃபஸ்ட் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். ஸோ ஏ ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும், வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணால் 1, இது கேன்சல் ஆகிடும், வெறும் எக்ஸு. ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ 2 × a பி போடும்போது ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், வெறும் 2 மட்டும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன், சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3 + 2√2 + 1/3 + 2√2 − 2. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், 3 + 2√2. ஸோ இதோடைய எதிர் வேல்யூவில் என்ன பண்ணுறேன், மேலிங் கீழே மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, வேல்யூஸ் மாறாது. ஸோ 1/3 + 2√2. இதோடைய இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ் வரும், 3 − 2√2 − 2√2. ஸோ மைனஸ் 2. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, 3 + 2√2 ப்ளஸ் இது அப்படியே வந்துடும், 2√2. ஸோ இங்கே டிவைடில் என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இருக்கு இல்லையா, அப்போ ஏ ஸ்கொயர்னா 9 ஸ்கொயர், பி ஸ்கொயர் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஆகிடும், 2 8. இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 8 தான் வரும், ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், 2 இங்கே வரும், ஸ்கொயர் பண்ணால் 8. ஓகேங்களா. ஸோ 4 + 2 வந்து இன்ட்டு 2 வந்து 8. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 2. ஸோ அதுக்கப்புறம் இங்கே 3 + √2, இங்கே 3 − 2√2 − 2. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், 3 + 3 என்ன வரும், 6. 6 - 2, தட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஆன்சர் வந்து 4 வந்து ஆன்சர்.